இன்றைய நிகழ்வில் புகழ்பெற்ற விடுதலைப் போராட்ட வீரர் குதிராம் போஸ் அவர்களை நினைவு கூர்வோம். 1908 ஆகஸ்ட் மாதம் 11 நாள் பிரிட்டிஷாரால் தூக்கிலிடப்பட்டவர் குதிராம் போஸ் அவர்கள். இப்படி பிரிட்டிஷாரால் தூக்கிலிட்டு கொல்லப்பட்ட போது அவருக்கு வயது வெறும் 18 தான் ஆகியிருந்தது. அதன் மூலம் இந்திய விடுதலைப் போரில் இன்னுயிர் ஈத்த இளம் தியாகிகளுள் ஒருவரானார் குதிராம் போஸ். மேற்கு வங்கத்தில் மிதுனாபூரில் மகோபானியில் 1889 ஆண்டு டிசம்பர் 3 பிறந்தவர் குதிராம் போஸ் அவர்கள். இளம் அரசியல்வாதிகளுக்கு கடுமையான தண்டனைகளை அளித்து அதன் மூலம் கெட்ட பெயர் பெற்று அறியப்பட்டிருந்த பிரிட்டிஷ் மேஜிஸ்ட்ரேட் டக்லஸ் கிங் ஃபோர்ட் அவர்களை கொல்வதற்கு குதிராம் போஸ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டார். 1908 ஏப்ரல் 20 போஸ் அவர்களும் பிரபுல்லகுமார் ஷாக்கி அவர்களும் மேஜிஸ்ட்ரேட் பயணம் செய்த வண்டியின் மீது வெடிகுண்டுகளை வீசினர். ஐரோப்பிய மணமகள் மன்றத்திற்கு வெளியே இந்த குண்டுவீச்சு நடைபெற்றது. ஆனால் அந்த குறிப்பிட்ட வண்டியில் முசாஃபர்பூர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றிய பாரிஸ்டர் பிரிங்கில் கென்னடியின் மகளும் மனைவியும் பயணம் செய்துள்ளனர். தாக்குதல் செய்தி நகரம் முழுவதும் தீயாக பரவியது. கல்கத்தா காவல்துறை இருவரையும் கைது செய்ய தேடியது. குதிராம் போஸ் அவர்கள் 25 நடந்தே சென்று மறுநாள் காலையில் வைனி ரயில் நிலையத்தை அடைந்திருந்தார். அங்கே அவர் கைது செய்யப்பட்டார். போலீசார் கைது செய்வதற்கு முன்பே தன் இன்னுயிரை மாய்த்துக் கொண்டார் பிரபுல்லகுமார் ஷாகி அவர்கள். காவல் நிலையத்திற்கு குதிராம் போஸை விலங்கிட்டு அழைத்துச் சென்ற பொழுது முழு சமூகமும் கூடிவிட்டது. பல விசாரணைகளும் கேட்புகளும் நடந்த பிறகு மரண தண்டனை விதிக்கப்பட்டு 1908 ஆகஸ்ட் 11 நிறைவேற்றப்பட்டது. கைவிலங்கிட்டு அழைத்துச் சென்ற போது குதிராம் போஸ் சிரித்த முகத்துடன் இருந்தார். இது அவரது தேசம் குறித்த உணர்வை வெளிப்படுத்தியது. அவரது சடலம் ஊர்வலமாக எடுத்துச் சென்ற போது பெரும் கூட்டம் கூடியது. கூட்டத்தினர் மலர்களை அவரது உடலின் மீது தூவிக்கொண்டே தொடர்ந்தனர். அவரது தியாகத்தை அமைதியாக அங்கீகரித்த செயலாக அது கருதப்பட்டது. புரட்சிகர தீவிர விடுதலை போராட்ட வீரர் குதிராம் போஸ் அவர்களுக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். இன்றைய நிகழ்வில் அடுத்ததாக இதே ஆகஸ்ட் 11 தினத்தில் தியாகியான தேசியவாதி ராம் கல்யாண் அவர்களையும் நினைவு கூறுவோம். 1947 ஆகஸ்ட் 11 தியாக மரணத்தை தழுவியவர் ராம் கல்யாண் அவர்கள். இப்பொழுது ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கும் அப்போதைய புந்தி மாநிலத்தில் வாழ்ந்தவர் ராம் கல்யாண் அவர்கள். 1947 ஆகஸ்ட் 10 நிகழ்ந்த புந்தி தொழிலாளர்கள் போராட்டத்தில் இவர் ஈடுபட்டார். தங்களது கோரிக்கைகளை தீர்த்து கொள்வதற்காக அந்த தொழிலாளர்கள் 5 ஆகஸ்ட் 1947 உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறை அவர்களை கைது செய்து ஏராளமான பேரை சிறையில் தள்ளியது. மக்களின் பேராதரவோடு தொழிலாளர்கள் போராட்டத்தை தொய்வின்றி தொடர்ந்தனர். 1947 ஆகஸ்ட் 11 பெரும் பேரணி ஒன்றை அவர்கள் ஒருங்கிணைத்தனர். கையில் தேசிய கொடியை ஏந்திய வண்ணம் ஊர்வலத்தினர் சென்ற சமயத்தில் ஆயுதமேந்திய போலீசார் அவர்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர். இதனால் பலருக்கு கடுமையான காயங்கள் ஏற்பட்டன. ராம் கல்யாண் மார்பில் துப்பாக்கி குண்டு பாய்ந்தது. அதனால் அதே நாளில் அவர் காலமானார். மண்ணின் தைரியமிகு மைந்தருக்கு நமது வீர வணக்கங்கள். அடுத்ததாக சுதந்திர செயற்பாட்டாளர்களான சந்தர்மா பிரசாத், ஷாம்பரம் ஆகியோரையும் நினைவு கூறுவோம். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பிரயாக்ராஜை சேர்ந்தவர்கள் இவர்கள். தங்கள் சொந்த ஊரில் நடந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் இவர்கள் பங்கெடுத்தனர். 1942 ஆகஸ்ட் 11 நடந்த வெள்ளையனே வெளியேறு ஊர்வலத்தில் இவர்கள் கலந்து கொண்ட போது பேரணியினரை நோக்கி போலீசார் சுட்டனர். அதில் இந்த இருவரும் கொல்லப்பட்டனர். வீரம் மிகுந்த இந்த தியாகிகளுக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். அடுத்ததாக தியாகி பிஸ்ராம் ராவத் அவர்களையும் நினைவு கூறுவோம். மகாராஷ்டிராவின் கோலாப்பூரில் நடந்த முதல் இந்திய விடுதலைப் போரில் கலந்து கொண்டவர் இவர். கலகம் விளைவித்தார் என்பதற்காகவும் படையை விட்டு விலகியதற்காகவும் இவரை பிடித்து பிரிட்டிஷ் அரசாங்கம் விசாரணை நடத்தியது. விசாரணையின் முடிவில் அந்தமான் தீவுகளுக்கு இவர் நாடு கடத்தப்பட்டார். சிறையில் இருந்த காலத்திலேயே 1859 ஆகஸ்ட் 11 இவர் காலமானார். இந்தியாவின் தீரம் மிகுந்த மைந்தருக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். நாளை மற்றொரு சுதந்திர பயணத்தில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.